அவர்கள் கௌரவிக்க முடியவில்லை. அவர்கள்
கூறுவோம் காமம் வெகுரி உருவோம் குரு மன தர்ப்பமும் விதர்ப்பமும் கூறுவோம் அன்பார்ந்த பிரியர்களே, இங்கிருக்கும் வந்திருக்கும் வள்ளலாருடைய அன்பர்களே, அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தினம் அன்னதானமாக வழங்கிய ஒருவர் நமது பிச்சமுன்னாடி அவர்களும் தங்கம் பிச்சமுன்னாடி தங்கம் அவர்கள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்று அன்னதானம் வழங்குகிறார்கள். இதுவரை அனைவரும் நன்னுடைய வழங்கி இந்த வள்ளலாருடைய அருளை பெறும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இதுவரை இன்றைய பௌர்ணமி தினம் வந்து 416வது பௌர்ணமி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 411வது பௌர்ணமி விழா வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களிடம் வந்து 10 வருடம் தான் ஆகிறது. ஆக இதை தொடர்ச்சியாக கொண்டு வந்த நம்ம பொன்னமுத்தையா அவர்கள் அந்த தொண்டை ஆற்றியிருக்கிறார்கள். இது மாதிரி இன்று உள்ள பெரியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே இந்த சங்க ஆரம்பிச்சிருந்து 31 வருஷமா பாடுபட்டு இந்த சங்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். அந்த சங்கம் தான் செல்லூர் 30 இங்க வந்து நம்ம கன்னியாகுமரி திருமண மாளிகையில் செல்லூர் 10வது செல்லூர் சங்கமாக திகழ்கிறது என்று கூறிக்கொண்டு, மேலும் இந்த சன்மார்க்கத்தில் அனைவரும் வர வேண்டும், அனைவரும் பின்பற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஐயா பெரியவர் பொன்னமுத்து ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள், உரையாற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். பெரும் ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே வாழ்கின்ற தொழிலாளர் தோழர்களாகிய கைத்தறி நெசவு செய்து வாழ்க்கையை ஒட்டிக் கொண்டிருக்கும் வறுமையிலையும் செல்மையிலும் வாழ்கின்ற புனிதமான மக்களே, அவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் சன்மார்க்க அன்பர்களாகிய அருமனூரிலிருந்து வருகை தந்து தர்மச்சாலையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும், மதுரையை சேர்ந்த எனது நண்பராக சங்கரானந்தம் சன்மார்க்க அன்பர் பெருந்தொண்டர் அவர் வந்து முழு நேர ஊழியராக விளங்கி வருகிறார். எங்கு பார்த்தாலும் அற்பறிஞ்சோதி அகவலை எங்கே நடக்கின்றதோ அங்கேயெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வார், அங்கே போய் அதற்கு தொண்டு செய்வார். அவர்களும் வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக நமது புது நாராயணபுரத்தைச் சேர்ந்த ராமநாதன் ஜில்லாவைச் சேர்ந்த ராமானி அவர்கள் நம்ம பேசுகின்ற ஒளிகளை டிவிக்கு மூலமாக பரப்புகின்ற ஒளியை பல பகுதிகளிலே அவர் இயற்றி நம்மளுடைய சங்கம் அதிசயத்தில் நடந்த நிகழ்ச்சி அமெரிக்காவில் தெரிஞ்சிருக்கின்றது என்பதை ஒரு நண்பர் வந்து எனக்கு சொன்னார்கள். மலேசியா அமெரிக்காவிலே நாம் வந்து ஆண்டுகளான அன்னதான சிறப்பை அங்கே இருக்கும் மதுரை நம்மரை சேர்ந்த எனது நண்பர்கள் எனக்கு லெட்டர் எழுதினார்கள். உங்களுடைய சங்கத்தினுடையது அந்த நெட்டில் பார்த்தோம், அதிலே உங்களுடைய பெயரும் சங்கத்தினுடைய விழாவும் வந்திருக்கிறது என்று ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்வார்கள் என்றால், அப்படி ஒரு சிறந்த அமைப்பாளர் ராமானுஜம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசினார்கள் அருமையான இந்த திருவாவுடையார் கோயிலை பற்றி. இங்கே உள்ள பகுதி மக்கள் பெரும்பகுதி உள்ளவர்களுக்கு சிவஞான நிலை தெரியாது. ஏதோ போவார்கள், சாமி கும்பிடுவார்கள், வருவார்கள். ஆனால் திருவாவுடையார் கோயில் ஒரு பெரிய வரலாறு உள்ள ஒரு ஆலயம். அன்றைய பாண்டியன் காலத்திலே அதற்கு வரலாற்று சிறப்பு இருக்கிறது. அதை சொல்லப்போனால் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதை சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நமது சங்கரானந்தம் பேசினார், ஆறாறு காட்டிய ஏறா நிலைமீசி ஏட்டியன் நினைக்கே ஆறாறு காட்டிய அற்பறிஞ்சோதி என்று சொன்னார்கள். ஆறாறு காட்டி ஏறா நிலைமீசி ஏற்றி என்ற நினைக்கே ஆறாறு காட்டிய அற்பறிஞ்சோதி என்றால்
ஐயா அவர்கள் ராமலிங்க அடிகள் என்ற திரு அற்புதாதவர் பெருமானவர்கள் இளவயதிலேயே 9 நவக்கிரகங்களையும் அடக்கி ஆண்டிருக்கிறார்கள். இதை மான்மீக பேரறிஞர்கள் மூலமாக தான் இந்த இலக்கணம் தெரிய முடியும். 66 அதற்கு ஒரு விளக்கமாக சொன்னார். 66 36 இதை புரிந்து கொள்ளுங்கள். 66 36 36 கூட்டினால் என்ன வரும்? 9 வரும். 9 என்றால் என்ன? 9 நவக்கிரகங்கள். அந்த 9 நவக்கிரகத்தின் தன்மை தான் நம்மளுடைய இன்னைக்கு ஆயுள் நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டு அது வேலை செய்கின்றது. அந்த 9 நவக்கிரகத்தினுடைய வழிதான் அற்பொழிஞ்சூரிய அகவலை நாம் வழிபடுவோமே. ஆனால் பலவிதமான தோஷங்கள் விலகிவிடும், பலவிதமான கஷ்டங்கள் விலகிவிடும். இதை நான் அறிந்து சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு 60 வருஷம் இந்த அற்பொழிஞ்சூரிய அகவலை வடலூர் பிள்ளையாருடைய பெருமையின் திருவருள் கருணையினால் அங்கே அந்த பெருவழிக்கு போய் பல சிக்கல்கள் இருக்கும் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் இருக்கும் இல்லை என்று இல்லை. அந்த 60 வருஷம் அந்த துணையை நாம் அங்கே சென்று பெரியவர்கள் சொல்ல அனுபவத்தின் மூலமாக இந்த அற்பொழிஞ்சூரிய அகவல்ங்கிற மகா மந்திரம் ஒரு பெரிய தத்துவம் அடங்கியது. அந்த தத்துவத்தை நாம் எல்லாம் இங்கே ஓதினால் நாமும் நலம் பெறலாம். அந்த அற்பொழிஞ்சூரிய அகவல்ங்கிற 1596 அடிகள் இதை எப்படி எழுதினார்கள் என்று கேட்டால், பெருமான் அவர்கள் ஒரு நாள் இரவிலே தண்ணீரிலே விளக்கரித்து அன்றைய காலம் இப்போ நமது கரண்ட் இருக்குது வெளிச்சம் இருக்குது அன்றைய நிலையில் எண்ணெய் விளக்கு அகல் விளக்கில் வச்சு எழுதியிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் எண்ணெய் தீர்ந்து விட்டது, தண்ணியை ஊற்றி எரிச்சிருக்கிறார்கள். அது வரலாறில் வருகிறது, அது எல்லோரும் அறிந்த விஷயம். வள்ளல் பெருமானுடைய வரலாற்றை புரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். அனுபவ ரீதியிலே நாம் அனுபவிச்சு சொல்கின்றேன். ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய கருணையை என்ன நம்மளுக்கு கிடைத்தது என்று நான் சொல்ல முடியாது. ஆடி புன்னம்புலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சி. அத்தனை காட்சிகளும் நம்மளுக்கு அந்தந்த சமயத்திலே அவர் தோன்றா துணையாக இருந்து உதவுகிறார். காரணம் என்னவென்றால் பெரியவர்களுடைய வாக்கு, பெரியவர்களுடைய ஞானம், பெரியவர்களுடைய அறிவு, அவர்களை நாம் அணுகி வருவோமே என்றால் நாமும் நலம் பெறலாம். இந்த பகுதியிலே மரியாதைக்குரிய ஐயா கண்ணையா அவர்கள் இருந்தார்கள். நான் சின்ன வயசாக நான் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்போது என் கடைக்கு வருவார்கள், சில பகுதிகள் சொல்வார்கள், அவர்கள் மூலம் நமது மனுஷியத்திற்கு சங்கத்திற்கு வருவார்கள். அங்கே சில உபதேசமான சில சொற்களை மட்டும்தான் சொல்ல சுருக்கமாக சொல்வார்கள். மேடையில் பேச மாட்டார்கள், அதிகமாக பேசும் தன்மை இல்லை. ஆனால் உள்ளம் கருணை நிறைந்தது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அற்பொழிஞ்சூரி என்ற குணம் படைத்தவர். ஏறான் இளமிசை ஏற்றி என்ற எனக்கே 66 காட்டிய அற்பொழிஞ்சூரி என்ற கொள்கையை உடையவர் ஐயா கண்ணையா அவர்கள். இதை எல்லோருக்கும் தெரியும். இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அறியாதவர்கள் அல்ல. அந்த வழியிலேயே வந்தவர்கள், அந்த வழியிலேயே வாழையடி வாழையாக வந்திருக்கின்ற நண்பர் முருகேசன் அவர்கள் இந்த சங்கத்திலே இன்றைய பௌர்ணமி விழாவை நடத்துகிறார் என்றால் அவர்கள் குடும்பம் ஒத்துழைப்பு தந்து நாமும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, நாமும் நீங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சிரமம் தீர வேண்டும் என்றால் அற்பொழிஞ்சூரி அகவலை ஓதுங்கள். முழுமையாக ஓத முடியாது போனால் அற்பொழிஞ்சூரி அற்பொழிஞ்சூரி என்று சொல்லுங்கள், அதுவே போதும். அற்பொழிஞ்சூரி அற்பொழிஞ்சூரி தனிப்பெருங்கருணை அற்பொழிஞ்சூரி என்று காலையில் எந்திரித்தவுடனே ஆண்டவனே ராம ஐயா வள்ளற்பெருமானுடைய அந்த மகா மந்திரத்தை உங்களுடைய வாயார சொன்னால் நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று அது உபதேசப்பகுதிகளை நிறைய ஐயா பேசியிருக்கிறார்கள். நிறைய பேசுவதற்கு நேரங்கள் இருந்தாலும் சில விதங்கள் மட்டும் சொல்கிறேன். அடுத்தபடியாக நண்பர் ரவி அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? உண்மையில் இருந்து வருகிறார்கள். அவர் ஒரு இன்ஜினியர், அங்கிருந்து இங்கே வந்து சில காட்சி சொன்னார். வேதங்கள் 4 சொல்கிறார். சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இந்த 4 வேதத்தில் அடங்கி அடக்கப்பட்டது. இந்த 4 எது வருது? ஒரு மனிதனுக்கு முன்னுக்கு பின்னு வந்தால் முரண்பாடாக இருக்கும். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியது. ஞானம் முன்னாடி வந்தாலும் கஷ்டம், செல்வம் முன்னாடி வந்தாலும் கஷ்டம், பின்னுக்கு வந்தாலும் கஷ்டம். அது வர வேண்டிய நேரத்தில் வந்தால் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை உணர்ந்து பார்க்க வேண்டியதுக்கு என்ன வேணும்? இந்த சன்மார்க்க வழிகளாகிய பெரியவர்கள் நடத்துகின்ற வழிபாட்டு முறைகளிலே நீங்களும் கொஞ்ச நேரம் கலந்து கொள்ளணும். காலை முதல் மாலை வரை வேலை பார்க்குறீர்கள். ஒரு மாசையில் ஒரே ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் இந்த அற்பொழிஞ்சூரிய அகவலை கலந்து கொண்டு
அந்த அகவலை நீங்கள் எல்லோரும் பிடித்தீர்கள். ஆனால் நல்ல நல்ல சுகம் அடைவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நானும் அந்த நிலையை அடைந்திருக்கிறோம். அதிசயம் தென்மார்க்க சங்கத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜையை நடத்துகின்றோம். அதற்கபடியாக செல்லூரில் இன்னைக்கு மதுரையிலேயே நடத்துகின்ற முழு அகவலை செய்கின்ற இடம் மதுசியம் செல்லூர். மற்றவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் சொல்லுவார்கள், மற்ற வேறு விதமாக முடித்து விடுவார்கள். இந்த அற்புத ஜோதி அகவலை நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏராறு இளமீசி ஏட்டி நினைக்கி ஆறாறு காட்டி அற்புதம் ஜோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியின் அல்லலை நீக்கிய அற்புதம் ஜோதி எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அற்புதம் ஜோதி என்று ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அதனால இப்ப பசி நேரம் வந்துவிட்டது. பசி வந்தால் பத்தும் மறந்துவிடும் என்று முருகேசனுக்கு நான் ஏற்கனவே வெளியிட்டேன். ஒரு மணி மூன்று மணிக்குள்ளே பசி வருவதற்கு முன்னாலேயே நீங்க உணவை அழித்து விட வேண்டும். ஏனென்றால் பசிதான் மன்னர்களுக்கும் பதி இருக்கும், கொடியவனுக்கும் பதி இருக்கும், பணக்காரனுக்கும் பதி இருக்கும். பசி என்பது ஒரு பெரிய நெருப்பு. பசி அதே அங்க அந்த உணவை அளிப்பதற்காகத்தான் அன்று ஒரு நாள் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெருமான் அவர்கள் வடலூரிலே ஒரு தர்மச்சாலையை உண்டாக்கி இன்றும் அணையாத அடுப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் போனாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த நிலையை செல்லூர் அறுபது ரோட்டிலே அமைந்திருக்கும் கண்ணையா முத்தமா மகால் நல்ல ஒரு நிலையை முருகேசன் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு தந்து இன்னும் வளர்ச்சியடைய இங்கே உள்ள மனிதர்கள் பெரியவர்கள் தொழிலாளர்கள், ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய அள்ளி கொடுக்க வேண்டியதில்லை. வளர முயன்றது ஒரு பிடி அரிசி கொடுங்க போதும், ஒரு ஒரு ரூபாயை கொடுங்க போதும், ஒரு அண்ணன் மாத்திர ஒரு நாள் தானே தாராளமாக செய்யுங்க. அந்த தர்மம் உங்களுக்கு காக்கும். ஏனென்றால் பாண்டியன் கோயிலை கட்டிவிட்டான், பாண்டியன் இல்லை, ஆனால் அவர்கள் செய்த தர்மம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் நல்லா உணர்ந்து பாருங்கள். அவர்கள் கட்டிய கோயில் இருக்கிறது, அவர்கள் செய்த தர்மம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இல்லை. அதே போல நீங்கள் ஒரு தர்மத்தை செய்வீர்கள்னா உங்களுடைய வாரிசு உங்களுக்கு நன்மையாக பின்காலத்தில் நாமெல்லாம் இறந்துதான் விடுவோம். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்கின்றேன். தயவு செய்து எல்லோரும் உங்களால் முயன்றதை ஒரு உழைக்கு கூட போற ஒரு பிடி அரிசி சேர்த்து வைங்க. ஒரு அரப்பு அரிசி சேரும் கொண்டாந்து முறையில் கல்யாணம் கொடுத்துருக்கு. அவங்க நிறைய செய்வாங்க, எதுவாக தேவையில்லை முறையாக நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அதனால இதுவரையிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மத்திய தென்மாசத்தையும் இங்கே வருகை வந்திருக்கிற வணக்கத்தை தெரிவித்து இதை இப்பொழுது ராஜலட்சுமி அக்கா அவர்கள்
ஜோதி வழிபாட்டு பாடுவார்கள். அனைவரும் ஒரு மனதுடன் தெய்வத்தை அருப்பு அற்புதம் ஜோதியை வள்ளலாரை மனம்படி மிகவும் பணிபுரம் கேட்டுக் கொள்கிறேன்.